ஏய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கதை போகக்கூடிய ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெறும் இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் படம் மட்டும் கிடையாது, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் சொல்லிட்டு ரொம்ப சஸ்பென்ஸா கொண்டு போய் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே வேத்துறோம், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலே கொடுப்போம் ஒவ்வொரு சீன்லயும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் வாய்ஸ்ல ஒரு தடவை கேட்டு பாருங்க, பார்க்காதவங்களுக்கு செம்ம ட்ரீட் இன்னைக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ட்விஸ்ட் எல்லாம் ஈஸியா உடஞ்சிரும். ஸோ அதனால இந்த படத்துடைய ஒன்லைன் சொல்ல போறது கிடையாது. ஆனா நம்ம சேனல்ல சர்ச்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருந்தேன், தன்னுடைய பொண்ணு காணாமப்படுவா, வெறும் சோசியல் மீடியா வச்சே அவங்க அப்பா வந்து கண்டுபிடிப்பாரு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு. இன்னும் நீங்க அந்த படம் பார்க்கலன்னா நான் மேல லிங்க் தரேன். இதை எடுத்தது அனீஷ் சகண்டி அப்படின்ற ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், வேற லெவலுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அந்த படத்தை எடுத்திருப்பாரு. அவரே தான் 2020 ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்தியன் டைரக்டர், சம ப்ரௌட் தான் இல்ல? சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கதைகளோ போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, ஏகப்பட்ட டாக்டருங்க சூழ்ந்து நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. 1, 2, 3 சொல்லிக்கிட்டு இந்த ஹார்ட் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஆக்ஷன் தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே அவங்க எல்லாரும் விலகுனா பேஷண்ட்டுன்னு நினச்சது ரொம்ப பெரியவங்களாம் கிடையாது, பிறந்து ஒரு சில மணி நேரங்கள் ஆன ஒரு குழந்தை. அந்த குழந்தைய தான் உள்ளார ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பாடுபடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பாடா அப்படின்ற மாதிரி அந்த இடமே ரிலாக்ஸ்டாக இருக்க, அந்த குழந்தைய பெற்றெடுத்து அம்மா அப்படியே வீல் சேரில் கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தைய ஒரு இன்குபேட்டரில் வச்சிருக்காங்க. அந்த அம்மா பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. பிளாக் அவுட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 டிசீஸ் அதை பற்றின நேம், அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டு காட்டுறாங்க. அதில் இதய துடிப்பு ரொம்பவே கம்மியாக, திடீர்னு அதிகமாக, ரொம்பவே ஹார்ட் வந்து வீக்காக இருக்கக்கூடிய ஒரு நோய். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க அலர்ஜி, வாமிட்டிங்கு, சாப்பிட்டா உடனே குடல் ஒத்து பயங்கரமா ரியாக்ட் ஆகும், அந்த மாதிரியான ஒரு நோய். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, மூச்சு விட முடியாது. அதுக்கப்புறமா வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ்ட், அதாவது அங்கங்கே வந்து மறுத்து போயிடும், எதுவுமே ஒர்க் ஆகாது, இந்த வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான 5 நோய்களுக்கான எக்ஸ்பிளனேஷனை நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு அவங்க கஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் பையன் அப்படி இருக்கிறது என்னால் பார்க்கவே முடியல, அவனுடைய கையால் அவன் எடுத்து சாப்பிட ஆசைப்படுறது கூட அவனால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. இன்னும் சில பேர் வந்து என்னுடைய குழந்தைக்கு இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, நடக்க முடியல, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிறக்கும் போதே நோய்வாய்ப்பட்டு பிறப்பாங்க இல்லையா குழந்தைகள். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இந்த காலத்தில் என்னென்ன நோய்களோ வந்துட்டு இருக்குது குழந்தைகளுக்கு, நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளை வந்து தேத்தி வளர்க்குற தாய்மார்கள், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ஒன்று சேர்ந்து கூடி வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கிளப் இது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கதறி கதறி அழுதுகிட்டு அவங்க கஷ்டங்களை சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த லேடியை காட்டுறாங்க. இவங்க கிட்ட அந்த டிஷ்யூ பேப்பர் வருது, ஆனால் இவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, முதல் சீனில் வந்து ஒரு குழந்தையை பார்த்து அழுதாங்க இல்லையா, அந்த அம்மா தான். ஸோ நீ மட்டும் ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்க, உங்க கஷ்டங்கள்லாம் சொல்ல, அதுக்கு தானே இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆக்சுவலி உங்களுக்குலாம் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். என் பொண்ணு என்ன ஆச்சு அவளுக்கு, அவளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்க தான் செய்யுது, ஆனால் அவள் ரொம்ப ஸ்மார்ட்டானவ, ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, மற்ற பசங்களை விட அறிவாளியாவ, அவளை நான் வந்து அவளை ஒரு குறையாகவே பார்க்கல, நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்க எல்லா லேடிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது. என்னடா இப்படி ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தான் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து நல்லா பார்த்துப்பாங்க தான், நான் அவங்களுக்குள்ளேயே ஒரு கஷ்டங்கள் இருக்கும், ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அது இவங்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. என் பொண்ணு நார்மலான பொண்ணு தான், அவன் நார்மலாக தான் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம படத்துடைய ஹீரோயின் க்ளோயை தான் காட்டுறாங்க. அவங்க சொன்ன அந்த பொண்ணு இப்போ ஏந்துக்கிறாங்க. முதல் ஷாட்டே பாருங்கள், அவங்க பெட்லேருந்து அவங்க மட்டும் தான் ஏந்துக்கிறாங்க, அவங்க கால்கள் ஏந்துக்கல. ஏன்னா அவங்க ரெண்டு காலம் வந்து பேரலைஸ் ஆகிருக்குது. ஸோ பக்கத்துலேயே வீல் சேர் இருக்குது, அதில் ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முதல் வேலை அவங்க போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க பாத்ரூமில். அது யூஸ்வலாக டெய்லி அவங்களுக்கு நடக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக ரேஷஸாக இருக்குது, அதுக்கு க்ரீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஏகப்பட்ட மாத்திரைங்க ஒரு நம்மளாம் ஒரு 3 வேலை போடுறதுக்கே வந்து அழுவோம் இல்லையா. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எவ்ரி அவருக்கு மாத்திரை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாதிரி வச்சிட்ருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைங்களாம் அவங்க அம்மா ரெடியாக போட்டு வச்சுருப்பாங்க, இவங்க அதை போட்டுக்கணும். இப்போ பிளட் செக் பண்ணுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்குது, உடனே இன்சுலின் போட்டுக்கணும். அம்மா கொடுங்கம்மா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுக்கிறான். ஸோ இப்படியாக நம்ம ஹீரோயின் வந்து பல உடல் உபாதைகள்னு சொல்லுவாங்களே, அதுக்கு நடுவில் அவங்க அம்மாவால் வளர்க்கப்பட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கிறச்ச திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் அந்த போஸ்ட்லாம் கொண்டு வந்து போடுவாங்களே அந்த வண்டி நிற்கிறத பார்க்குறாங்க. உடனே வேக 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 வேகமாக நம்ம க்ளோயி வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. எடுக்கிறதுக்கு பார்த்தா டமால்னு டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, ஏம்மா இவ்வளோ வேகம், உனக்கு தான் ஆஸ்துமா இருக்குல்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம அம்மா. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாரு ஓகே தான், ஏகப்பட்ட காலேஜுங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்க, அது வந்தால் உனக்கு தானே நான் கொடுக்க போகிறேன், நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்ற மாதிரி கேட்க, கொடுங்கம்மா கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் வரலாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரொம்பவும் மன உடைஞ்சு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிளட்ல வந்து சுகர் ரொம்ப லோவா இருக்கு. இதா ஒழுங்கா சாக்லேட் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாக்லேட் எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் ஆசையா ரெண்டு சாக்லேட் எடுக்கலான்னு போனா ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க உடம்புக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எது நடந்தா என்ன நடக்கும் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து அவங்க ஹால்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்ல. இதுதான் அவங்களுடைய சோகத்துக்கு காரணமே. என்னன்னா இவங்க வந்து பிறந்ததுலேருந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால வீட்டில் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மற்ற பசங்க மாதிரி வெளியில் போகணும், படிக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதெல்லாம் ஆசை. ஆனால் அவங்களால முடியல. ஏகப்பட்ட காலேஜுங்களை இந்த மாதிரியான கண்டிஷனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி காலேஜுங்கள்லாம் இருக்கும்ல, ஒரு காலேஜ்லேருந்து கூட ரிப்ளை வந்திருக்காது. ஸோ அதுதான் இவங்களோட டிப்ரெஷனே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, க்ளோயிஸ் அம்மா பிரில்லியண்ட்டு. வீட்டிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை படித்து வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாள். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அவளே வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதோ வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கா, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஐயோ ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்கம்மா, அது ஒன்று போதும்மா, நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், நிறைய கற்று பண்ணும்போது. நோ, அது மட்டும் கிடையாது, உனக்கு தெரியாது இந்த காலகட்டத்து பசங்க எவ்வளோ கெட்டு போயிருக்காங்க என்டர்டெயின்மெண்ட் இன்டர்நெட்னு சொல்லிட்டு, அதனால தான்மா நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாயத்துறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதுல அவங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குட் மம்மி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும் இல்லை, இந்த சோஷியல் மீடியா இஷ்டத்துக்கு நம்ம தூங்காமல் இருக்கிறது. ஸோ ஒரு வேளை அவ்வளோ அக்கறை பொழுகுது பொண்ணு மேலே, நல்ல வாயத்தொரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாத்திரையை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம க்ளோயி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டுருக்கா, பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு. அப்போ அவங்க அம்மா வந்து ஷாப்பிங் போயிட்டு வர்றதை பார்க்குறா, கையில் ரெண்டு பேக் எடுத்துகிட்டு வராங்க, அதை பார்க்குறா. அவங்க அம்மா ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது வேக வேகமாக திருட்டுத்தனமாக ஓடி வரா. அந்த பேக்கில் கை விட்டு, இவளுக்கு சாக்லேட் அதிகமாக சாப்பிட்ணுன்னு ஆசை, ஆனால் அம்மா ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் சாக்லேட் திருடி வந்து அவளுடைய வீல் சேரில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு திருடுவா பாருங்க. அப்போ தான் ஒரு மருந்து பாட்டிலை பார்க்குறா, நிறைய மாத்திரைகள் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் அவங்க அம்மாவுடைய நேம் போட்டிருக்குது. என்னடா இது, எப்பவுமே நமக்கு தான் மெடிசன் வாங்கிட்டு வருவாங்க, இப்போ அம்மா இவ்வளோ மாத்திரை அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவளுக்கு தோணுது. சரி, அதுக்குள்ள அவங்க அம்மா வர சாக்லேட் தானே திருட வந்தோம், அதை வட்டம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அன்னைக்கு ராத்திரி நல்லா உட்காந்துட்டு இருக்கா செட்டில் அவரா தூங்குறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க அம்மா மாத்திரை எடுத்துன்னு கொடுக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அவங்க கொடுத்த மாத்திரையில் ஒன்று இவ அவங்க அம்மா பேரில் பார்த்த மாத்திரை. அம்மா மாத்திரை ஏதாவது மாத்தி குத்துட்டியாம்மா, இது ஊ மாத்திரை தானே எனக்கு கொடுக்குறேன்னு போது, இல்லை இல்லை இது ஊ மாத்திரை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இந்த பொண்ணோட மூஞ்ச பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி கதிகலைக்கு போயிட்டா. என்னடா இது, அம்மா வந்து அவங்களுக்கான மாத்திரையை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இப்போ கேட்டுறா, இவளுக்கு என்ன சந்தேகம், இல்லைம்மா சாக்லேட் திருடலான்னு ட்ரை பண்ணேன், அப்போ அதில் உங்கள் பேர் தானே நம்ம போட்டிருந்தது அப்படின்னும் போது அவங்க சிரிகிறாங்க. ஐயோ அதுவாம்மா, நான் தானே வாங்கிட்டு வந்தேன், யார் வாங்குறாங்களோ பில்லில் அவங்க பேர் தானே போட்டு கொடுப்பாங்கன்னு போது, இல்லைம்மா மெடிசனே உங்களுக்கு தானே போட்டிருந்தேன்னு போது, வெள்ளாடாத போடு மாத்திரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை போட்டுறாங்க, என்ன பேச முடியும், அம்மா சொல்கிறாங்களாச்சு. இப்போ மறுபடியும் கேட்குறாங்க, இல்லைம்மா அதில் உன் பேர் தானம்மா இருந்தது அப்படின்னும் போது, ஐயோ உனக்கு எத்தனை தடமாக சொல்லி புரிய வைக்கிறது, அது பில்லில் இருக்க நேமம்மா, முதல்ல தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க வச்சுறாங்க. இவங்களும் டேப்லெட் போட்டுக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல் அடுத்த நாள் காலையில் வருது, இவங்க எழுந்துக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று இவங்களுக்கு மைண்டில் டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வச்சிருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொபாட்டிக் ஹேண்ட் மாதிரி இருக்குதோ, அதை யூஸ் பண்ணி இவங்களால எக்ரி எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேப்லெட்டை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு அம்மாக்கும் பொண்ணுக்கும் இடையில வந்து மனஸ்தாபம், நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே, நம்ம வந்து அவங்க நேம் தானே பார்த்தோம், அவங்க என்ன பில்லு பேர் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது, இப்போ திடீர்னு வெளியில் வந்து ஒரு வண்டி வர சவுண்ட் கேட்குது. என்னென்னா அந்த போஸ்டல் வண்டி, போஸ்ட் வர வண்டி. உடனே வேக வேகமாக நம்ம ஹீரோயின் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா, சடனாக அவங்க அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. ஏம்மா என்னம்மா நான் பயமுத்திட்டேன், எதுக்கு உனக்கு இவ்வளோ அவசரம், லெட்டர் வந்தால் நான் உங்ககிட்ட கொடுக்க தானே போகிறேன், எதுக்கு இப்படி அவசரமாக ஓடி வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசரத்தை பற்றி பேசுகிற அம்மா. இப்போ பொண்ணு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறா, அது என்னன்னா அவங்க வந்த காரோடைய டோர் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அவங்க என்ன அவசரத்தில் அவங்க இறங்கி ஓடி வந்திருந்தா டோரை கூட மூடாமல் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே தான் க்ளோயிக்கு வந்து லைட்டாக பொறி தட்டுது, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பதறதை விட நம்ம அம்மா பயங்கரமாக பதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ஏதோ ஒன்று இடிக்க ஆரம்பிக்குது.
அப்படியே கட் பண்ணால் அம்மா உள்ளே போனதுக்கு அப்புறமா நேராக க்ளோயி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுத்தாங்கன்னா அந்த மெடிசன் அதை எடுத்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா அவங்களுடைய பேர் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ச்சே அம்மாவே தப்பாக நினச்சிட்டோமே, அவங்க பில்லில் தான் அவங்க பேர் போட்டிருக்கிறதுக்கு போலருக்குது, இதில் நம்ம நேம் தானே போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ தான் அந்த ஸ்டிக்கர் ஏதோ மேலே ஒட்டியிருக்க மாதிரி தெரியுது. இப்போ பிரித்து பார்த்தா தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தெரியுது. காலையில் இவங்க பார்த்தாங்க இல்லையா அவங்க அம்மாவுடைய நேம் அந்த நேமில் தான் இருக்குது. இவங்க எதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருதுனால அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம க்ளோயி அவங்க அம்மா மாத்திரை கொடுக்க வராங்க இல்லையா அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறாங்க. ஆனால் முழுங்கலை, தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா டவுட்டுன்னு வந்ததுக்கப்புறம் கிளியர் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அம்மா தூங்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இது என்ன மருந்துன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அம்மா நம்ம அவங்களுக்கு வாங்கி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டுக்காக அப்படியே நைஸாக இறங்கி வரா. இவ கீழே வரணுன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஒரு லிஃப்ட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலியமாக இறங்கி வந்து மேலே இவளுக்கு இன்டர்நெட்டு ஃபோன்லாம் கிடையாது, கீழே இருக்க ஒரு சிஸ்டமில் ஒரே ஒரு நெட் இருக்கும். ஸோ நேராக வரா அந்த மெடிசன் நேமை போட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர் கொடுக்குறா பாருங்க. பார்த்தா இன்டர்நெட்டே இல்லை, அட்டச்சே அப்படின்ற மாதிரி இந்த சீன் இருக்கும். ஆனால் பகீர்னு பேய் படத்தில் வர மாதிரி ஒரு தூக்கி போகிற ஒரு சீன் இருக்கும் பாருங்க. இந்த பொண்ணு இப்படி செக் பண்ணிட்டு இருந்த இருட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகிடும் இந்த சீனே. அவ்வளோதான். இப்போ அடுத்த நாள் காலையில் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்லான்னு வரும்போது அவங்க அம்மா ஃபோனில் பயங்கரமான வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்குது. ஒரு இன்டர்நெட் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை கூட வந்து பார்க்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவளுக்கு புரியுது, ஓகே உண்மையிலே இன்டர்நெட் தான் ஒர்க் ஆகல போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு இன்டர்நெட் ஒர்க் ஆகல போல இருக்குது அப்படின்னும் போது, உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா நேற்று நைட்டு கொஞ்சம் இன்டர்நெட் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா அந்த மிஷின் ஒர்க் ஆகலை, அது எப்படி ஒர்க் ஆகுன்றத யூடியூப்பில் பார்க்கலான்னு வந்தம்மா, அப்போ தான் இன்டர்நெட்டில் அதை பார்த்தன்னும் போது ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு என்ன தோணும், இந்த பொண்ணு தப்பாக நினச்சிக்கிதா, அந்த அம்மா அப்படி பண்ணுறாங்களா, ஒன்றுமே தோணாதுல. இருந்தாலும் அந்த பொண்ணு சைட்லேருந்தே நம்ம படத்தை பார்ப்போம். அவளுக்கு பயங்கரமான டவுட் இருக்குது. இப்போ அப்படியே எட்டி பார்க்குறா அவங்க அம்மா வெளியில் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. இந்த சீன் வந்து அப்படியே படப்படப்பாக இருக்கும் நமக்கு. இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமாக ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறான்னா, அந்த மெடிசன்லாம் வாங்குறாங்க தெரியுமா, அந்த மெடிக்கல் ஷாப்புக்கே ஃபோன் பண்ணி என்ன மருந்துன்னு இது கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஆனால் அப்படி கால் பண்ண உடனே அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்த உடனே உங்கள் அம்மா நேம் தான் சொல்கிறாங்க. உடனே ஒரு பகீல் ஆகிடுது. ஏன்னா இப்போ விசாரிச்சானா அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, உடனே ஃபோனை கட் பண்ணிடுறான். சரி ஓகே வேறு ஏதாவது ஃபார்மசியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் போட்டு ஃபார்மசியை தேடி கால் பண்ணிடுவோம் நம்பரை கண்டுபிடிச்சி. ஆனால் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் கிடையாது, அதனால் ஃபோன்லேயே இருக்கும் ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் டெயில் மாதிரி. ஸோ அதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த மெடிக்கல் ஷாப் நம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவள் மெடிக்கல் ஷாப் நம்பராமா இந்த கேள்வி அந்த கேள்விலாம் கேட்பாங்க. இவளுக்கு செம்ம கடுப்பாகும். அவங்க அம்மா அவளுக்குள்ளே இந்த இதை அவன் பண்ணி ஆகணும். கடைசியில் ஒரு மெடிக்கல் ஷாப்போட நம்பர் கொடுத்து ஓகேம்மா இதுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் இப்போது, ஆனால் இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சார்ஜஸ் எடுக்க போடுமா, பில்லில் வந்துடும் அப்படின்னு சொன்னோம். டபால்னு கட் பண்ணிடுறான். பில்லில் வந்தால் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களே, ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எட்டி பார்க்குறா அவங்க அம்மா இன்னும் தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இப்போ சடனாக வேறு வழியே இல்லை, ஒரு அன்னோன் நம்பருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்தணும், சார் நான் இந்த மாதிரி க்ளோயி இந்த வயசு பொண்ணுன்னு சொன்ன உடனே என்னம்மா லோனா ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு. சார் சார் இல்லை சார் அப்படின் போது, அப்போ என்ன டொனேஷனா, என் நம்பர்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டே இருக்க இவ பயங்கரமாக இப்போ கெஞ்சிரா. தான் ஒரு அனாதான்னு சொல்கிறா. இந்த மாதிரி எனக்கு ஒரு கூகுள் வேணும், கூகுளில் சர்ச் பண்ணி சொல்லணும் போது உடனே அங்கே அவர் கொஞ்சம் இறங்கிறார். சரி சொல்லுமா என்னம்மா உனக்கு வேணும்னும் போது இந்த மாதிரி ஸ்பெல்லிங் சொல்கிறா, கரெக்டான ஸ்பெல்லிங். எனக்கு வந்து இந்த மருந்து எதுக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னும் போது அவரை சர்ச் பண்ணுறாரு. சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருனா, இது இதய பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த மாத்திரையை போடுவாங்கன்னு போட்டுருக்குதுமா, ஐயோ ஹெவி டோசேஜாக இருக்குது, இந்த மாத்திரையை நீ போட்டுன்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கும் போது இவளுக்கு அப்படியே வீசிங் வர ஆரம்பிக்குது, உதற ஆரம்பிக்குது. அது என்ன கலரில் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் அப் ஆகுது. ஏன்னா வேறு ஏதோ ஒரு மாத்திரையை நம்ம அம்மா நமக்கே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரைஸ் அப் ஆகும்போது அவர் என்ன சொல்லிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெட் கலரில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இவர் ரிசீவரே கீழே போட்டுடுறா. ஒரு நிமிஷம் இவளுக்கு வந்து மூச்சு வருது இப்போ தான். ஸோ இந்த மாத்திரை கிடையாது, இவள் போடுற மாத்திரை அவர் சொல்கிற மாத்திரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ அப்படியே மூச்சு வாங்க, ஒரு நிமிஷம் பயந்துட்டா அவங்க அம்மா வந்து ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எதுக்கு இந்த மாதிரி வேற ஒரு மருந்தை தனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அம்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறான். ஸோ அதனால் நைஸாக பிட்டு போடுறாம்மா, படம் பார்த்து ரொம்ப நாளாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரினு சொல்லிட்டு அவங்க அம்மா வாடி செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கூப்பிட்டு போகிறாங்க. படம் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போனோம்மா, கொஞ்சம் படத்தை பார்த்து வைங்க, ஒரு சீன் கூட எனக்கு மிஸ் பண்ணாமல் சொல்லணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக ஆக்டிங்கை போட அவங்க அம்மா போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான்.
தான். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட டிமிக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வெளியில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. தியேட்டர் விட்டே வெளியில் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு போகிறாங்க. ஸோ நேராக போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த மாத்திரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல நாளாக அவங்க அம்மா கொடுத்த மாத்திரையை போடவே இல்லை பொழுது இந்த மாதிரி எங்கேயோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து தூக்கி போட்டு இது என்ன மாத்திரைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா இங்கே ரெகுலராக வாங்குறவங்க தானே, அவங்கக்கிட்டே கேட்க வேண்டியதானேன்னும் போது அது சொல்லுங்கள் இது எனக்கான மாத்திரை தானே அப்படின்னு சொல்லும்போது இது யார் பேரில் வாங்கியிருக்காங்கன்னு போது எங்கள் அம்மா பேரில்னும் போது இங்கே பாருங்கள் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு உதற ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க அம்மா மேலே இவளுக்கு டவுட் வந்துடுச்சு. இவளுக்கு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நானும் ஒரு டிரெஷன்ட்டு விளையாடிட்டு இருக்கோங்க, இது என்ன மாத்திரை நான் கண்டுபிடிச்சேனா நான் வின் பண்ணிடுவேன், கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா இது நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கலாமா, நம்மளோட இன்னொரு ஒரு கடை இருக்குது அது வந்து அனிமல்ஸுக்காக வெட்டினரிக்காக, இது வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸுக்கு கொடுக்குற டேப்லெட்மா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அந்த ஒரு மூமெண்ட் யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய அம்மா வந்து பல வருடங்களாக இந்த மாத்திரையை கொடுத்துட்ருக்காங்க, அப்படியே ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. அனிமல்ஸாக எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது வந்து அனிமல்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது விஷக்கடி ஏதாவது மிருகங்கள் கடிச்சிச்சுன்னா உடம்பு சரியில்லை வலி இந்த தசைகளில் ஏற்படுற நோயை சரிப்படுத்துறதுக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தசைகளில் வர நோயை சரிப்படுத்துறதுக்கா அப்படின்னா சரி ஓகே இது வந்து ஹியூமன் சாப்பிட்டா என்ன ஆகணும் போது என்னம்மா இப்படிலாம் கேள்வி கேட்குற, உங்கள் அம்மா கிட்டே கேள்வி என்ன ஒரு மாதிரி பேசுகிறியே நீ அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சரா, இதெல்லாம் மனுஷங்க போட்டாங்கன்னா மறுத்து போயிடுமா காலே அவங்களுக்கு வந்து பக்கவாதமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவ்வளோ நாள் இந்த பொண்ணுக்கு கால் உவக்கால பக்கவாதம் இருக்கு, இவளுக்கு எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட் தன்னுடைய அம்மா அந்த மாத்திரை அவளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆஸ்மா இப்போ அதிகமாக ஆரம்பிக்குது, பயங்கரமாக ஆஸ்மா வருது. அப்படியே மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிருக்கும்போது டமாலும் டோர் ஓப்பன் பண்ணிக்கணும் அவங்க அம்மா. இப்போ வந்து உதவி கேட்கணும்னு நினச்சா கூட கேட்க முடியாது, அவங்க அம்மா வந்துட்டாங்க. இப்போ வந்து கண்ணா பின்னா திட்டுறாங்க, என் பொண்ணை என்ன பண்ணிங்க எல்லோரும் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துடுறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் நான் எதுவும் பண்ணலம்மா இப்போ எப்படி இருக்கும் திடீர்னு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க அம்மா வந்து கத்துறாங்கண்ணா நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி உடனே பதற ஆரம்பிச்சிடும். தெலுங்கு தெலுங்கு எனக்கு அந்த மெடிசன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து குத்துறாங்க. அவ்வளோதான், ஏதோ ஒன்று சொல்ல வரா க்ளோயி, அவ்வளோதான் க்ளோயை மட்டை பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நகத்தை கடிச்சிக்கின்னு செம்ம டென்ஷனாக இந்த அம்மாவை காட்டுறாங்க. இங்கேருந்து தான் படம் வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு சீனில் எப்படி காட்டினாங்க அந்த அம்மாவை, இப்போ இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சுல, அவங்க போலீஸ் கில்ஸ்க்கு கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்க்கு அந்த லேடிக்கு கால் பண்ணி சாரிம்மா என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரீசெண்டாக தான் வந்து டாக்டர் வந்து மாத்திரையை மாற்றினார் அதுலேருந்து கொஞ்சம் மென்டல் ஆகிட்டாமா என்னும் போது ஆமாங்க நானும் நினச்சேங்க, சரி பார்த்துக்கோங்க குழந்தைய அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்லிடுறாங்க. இவங்க சொல்கிறத நம்புகிறாங்க. ஸோ இங்கே செட் பண்ணிவிட்டு கூகுளில் உட்காந்துட்டு புதுசாக ஒரு மாத்திரையை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், எதுக்காக பண்ணுறாங்க தன்னுடைய சொந்த பொண்ணுக்கே. அப்படியே மியூசிக்கெல்லாம் ரைஸ் அப் ஆகிட்டே இருக்கேன். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஏந்துக்கிறாங்க. ஒன்றுமே புரியல உங்களுக்கு, எப்படா நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீல் சேர் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணால் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம க்ளோயி வந்து பயங்கர ஜித்தாச்சே பயங்கரமாக யோசிப்பாங்களே. ஸோ எப்படியோ வந்து கல்ல சாவி அந்த பின்னு கிண்ணெல்லாம் போட்டு டோரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மா அதுக்கு மேலே ஜித்து போடுது. வெளியில் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டுக்கிறாங்க டோரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. இவங்க வேறு அடிக்கடி வெளில போவாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குல்ல. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தலைலாம் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாகுது அவங்களுக்கு. இதை கண்டுபிடிச்சே ஆகணும், எதுக்கு அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கில்லாடி கிங்காச்சே டப்புன்னு என்ன பண்ணுறாங்க பிளட் செக்அப் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப லோவாக இருக்குது சுகர், ஸோ இவங்க சாப்பிட்டாகணும், இவங்க உடம்புல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ உடனே அங்கே இருக்க சாப்பாடு சாப்பிட்றாங்க, அங்கே இருக்க ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் பெட்ஷீட் மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விண்டோவை ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியில் வந்து ஊர்ந்து போக ஆரம்பிச்சுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி வாயில் ஃபுல்லாக தண்ணி, நமக்கு புரியவே இல்லை எதுக்குடா வாயில் ஃபுல்லாக தண்ணியை வச்சுருக்காங்க, முழுங்க மாட்டுறாங்க தண்ணியை வச்சுக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது, ஆல்ரெடி அவங்களுக்கு ஆஸ்துமா வேறு இருக்கு இல்லையா, அப்படியே மூச்சு இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஓடு மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வராங்க, அந்த ரூமை தானே லாக் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சால்டரிங் பண்ணுற மிஷின் எடுத்து கண்ணாடியில் வைக்கிறாங்க, அது விண்டோ க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, கண்ணாடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாயில் இருக்க தண்ணியை பொழிச்சுன்னு துப்புறாங்க. என்ன டெக்னாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அந்த தண்ணி பட்ட உடனே அந்த சால்டரிங் மிஷின் பட்ட சூடு இந்த தண்ணி பட்டோன்னா அந்த கண்ணாடி வெடிக்குது. ஸோ இது மூலயமா தான் அந்த ரூமுக்குள்ளே அவங்க வராங்க. உள்ளே வந்த உடனே ஆஸ்துமா அதிகமாக ஆரம்பிச்சிடுது, அப்படியே மூச்சு இழுக்க ஆரம்பிக்குது. இப்போ வேறு வழியில் இவங்க என்ன பண்ணணும், இவங்க ரூமில் தானே இன்ஹேலர் இருக்குது அதை எடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ மறுபடியும் தவழ்ந்துக்கிட்டே போயிட்டு அவங்க அம்மா லாக் பண்ணி வச்சுருந்த அந்த லாக் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு முதல்ல இன்ஹேலர் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ தான் இவங்களுக்கு உயிரே வருது. இப்போ வந்த உடனே இப்போ இவங்க என்ன பண்ணோம், முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும் நம்ம, ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. மிருகத்துக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை வந்து எதுக்கு நம்ம அம்மா நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரணும். ஏதாவது ஆராய்ச்சி கீராய்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போன க்ளோயி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா அவங்க மேலேருந்து கீழே வர லிஃப்டே ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணோம், அவ்வளோதான், உயிர் பயம் வந்துடுச்சு, குழப்பம் வந்துடுச்சு, எப்படியாவது போய் தானே ஆகணும். அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி உருண்டு பரண்டுட்டு கீழே வந்து விழுறாங்க. தலையில் அடி போட்டு ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை ஒன்று காட்டுறாங்க பாருங்கள். அந்த பொண்ணுக்கு காலில் அடிபட்டது, வலி எடுக்க ஆரம்பிக்குது. வலி வந்தால் எல்லாம் அழுவாங்க இல்லையா, இவள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து செயல்படாமல் இருந்த கால்கள் வந்து அவளுக்கு செயல்படுது. அவளால் நடக்க முடியல, பட் அவளால் உணர முடியுது, வலி உணர முடியுது. ஏன்னா இவள் 10-15 நாளாக அவங்க அம்மா கொடுத்த டேப்லெட்டே போடலை. ஸோ இந்த மேட்டர் தெரியும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலியாக இருக்கும். இருந்தாலும் தவழ்ந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முட்டி போட்டு அந்த வீல் சேரில் ஏறி உக்காடுறா. முதல்ல எங்கேருந்து தப்பிக்கணும்ல அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அவள் தான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறா. வீட்டை விட்டு வெளியில் வரா, காட்டுப்பகுதிக்குள்ளே நல்லா அவளால் தள்ள முடியல, வீல் சேரை கையிலலாம் அடிபட்டுருக்குது. இருந்தாலும் தள்ளிக்கிட்டே போய்ட்டு ஒரு ரோட்கிட்ட வருவா பாருங்கள். அப்போ செம்ம வேகமாக அந்த இடத்துல அந்த போஸ்டல் வண்டி வருது. ஆனால் எப்படியோ டிரைவர் மேனேஜ் பண்ணி பிரேக் அடிக்கிறாரு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ வந்து ஏமா க்ளோயி, ஏமா இப்படி நின்றுட்டுருக்கேன் இங்கே, எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ அவள் என்னென்னவோ சொல்ல வரா, அவளுக்கு மூச்சு வாங்குது, நடந்ததெல்லாம் சொல்ல வரா, நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னாடி யாரோ ஆர்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்குதுன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனா அம்மா வந்துட்டாங்க. அவள் கதி கலங்கி போயிடுறா, என்ன என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, என்ன ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறும் போது, ஒன்றுச்சே இருமா நான் இருக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வரும்போது அவங்க வந்துடுறாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மேடம் மேடம் ஒன்றுச்சே இருங்க மேடம், க்ளோயி என்னென்னமோ சொல்கிறா, எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல, ஸோ அவளை நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன், இல்லை முதல்ல நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ யாரா ஏன் பொண்ணை கூட்டிட்டு போகிறதுக்கு, அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவள் உடம்புலலாம் ரத்தக்கரை இருக்குது, ஒழுங்காக சொல்லு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் பயந்துடுறாரு. ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேறு, டீனேஜ் கேர்ள் வேறு, அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது பயந்துருவார்ல. ஒரு நிமிஷம் இருடா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்க்கே கால் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ இது இருக்குது அவங்களுக்கு, பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க போலீஸ்க்கு. நமக்கே வந்து என்னடா அது, போலீஸ்க்கே கால் பண்ணுறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போவும் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை கெத்தா வந்து, இல்லைம்மா சரி ஓகே நீங்கள் போலீஸ் கால் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, அவள் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போய் விட்டுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உடனே இவங்க எங்கே இப்படி பண்ணுறீங்க, அவளுக்கு எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க, அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க வெளியிலன்னு சொல்லும்போது, தலை கீழே இறங்குற மாதிரியே இல்லை, சரி ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு தானே ஃபஸ்ட்டு போகிறீங்க, முன்னாடியாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம டிரைவர் சொல்ல, நம்ம க்ளோயை தூக்கி அப்படியே பின்னாடி வண்டியில் உட்கார வைக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அம்மா பின்னாடி தான் வராங்களா, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விட்டுறேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பினா கச்சக்குன்னு கழுத்துலேயே ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. இதை பார்த்த க்ளோயி கதறா, இது வரைக்கும் உமாச்சு டவுட் தான் இருந்தது, இப்போ முதல் முறையாக தன்னுடைய அம்மாவை பார்க்குறா, இப்படி கொடூரமாக பயப்படுறா, அப்படியே மயங்குறா. அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்கா, அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கா. அந்த பக்கம் நச்சு நச்சுன்னு சவுண்டு வந்துட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்க அம்மா அந்த போஸ்ட்மேனை ஏதோ பண்ணிட்டுக்கிறாங்க போல இருக்குது, போஸ்ட்மேனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ அப்படியே அந்த பேஸ்மெண்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா ஹேண்ட்மேடாக ஏதோ பண்ணின்னு இருக்காங்க மருந்து மாதிரி, அதை பார்த்து அலற ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா சில போஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களை மாதிரி ஆட்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் எங்கள் காலேஜ், உங்களுக்கு கால் முடமா இருக்குதுன்றக்காக நாங்கள் மறுக்க மாட்டோம், நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன்ஸை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு ஒரு பாக்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாக்ஸில் இருக்க சில ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறாங்க. க்ளோயி வந்து 3 வயசில் இருக்கும்போது, 5 வயசில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு, மரண ட்விஸ்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு காத்துட்ருக்குது. சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்துலேயும் அவங்க ஆடுறாங்க ஓடுறாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க. இதை பார்த்து இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கும் போது அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி இவங்களுக்கு காத்துட்ருக்கு, அது இவங்க டெத் சர்டிஃபிகேட். ஸோ எடுத்து பார்க்குறாங்க, கண்ணெல்லாம் கலங்குது இவங்களுக்கு. என்னென்னா இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்து 2 நிமிஷத்துல இறந்து போயிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வரும்போது கை உதறிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு நியூஸ் பேப்பர் பிட்டு. அந்த நியூஸ் பேப்பர் பிட்டு எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அந்த குழந்தை இறந்த அதே நாள் அன்னைக்கு அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய குழந்தையை யாரோ பிறந்த குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
அப்போ எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு யோசிச்சு பாருங்கள். அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம் இல்லையா, அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துருக்கு டாக்டருங்க எவ்வளோ ட்ரை பண்ணி. இந்த அம்மா வந்து அந்த குழந்தை போன சோகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு பிறந்த ஏதோ ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த குழந்தை தான் க்ளோயின்னு தெரிய வரும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும். இப்போ அதை பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க அம்மா அசால்ட்டாக வராங்க. அம்மாவா இது அப்படி இருக்கும் அப்படின்னு நடந்து வரும்போது இவங்க அழுதுகிட்டே கேட்குறாங்க, நான் உன் பொண்ணே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏ சேச்சா வாய மூடு, யார் உனக்கு சொன்னது, நீ என் பொண்ணு நான் உனக்கு அம்மா அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனமாக சொல்கிறாங்க. என்னையா கடத்திட்டு வந்தீங்கன்னு போது இங்கே பாருமா அப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் உடம்புல எந்த நோயும் இல்லைல்ல, இது எல்லாத்தையும் நீ தானே பண்ண அப்படின்னும் போது, ஏ இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை போத்திக்கிட்டு, இங்கே பாரு நான் உனக்கு இதெல்லாம் பண்ணது எதுக்காக தெரியுமா, உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான். நீ என்னை விட்டு போயிட்டீங்கன்னா நான் அம்மாம்மா நான் அம்மா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்க அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்ந்துருக்காங்க. போக போக ஒரு சைக்கோத்தனமான ஒரு அம்மா இவங்க. ஸோ போக போக என்ன ஆகும், எப்படியோ படிப்பாங்க, குழந்தைங்க கல்யாணம் பண்ணின்னு போயிடுவாங்களா, அதெல்லாம் இருக்கவே கூடாது, தான் கூடவே இருக்கணும் அந்த குழந்தை. அதுக்காக தான் இவ்வளோ அந்த பொண்ணு உடம்புல எந்த ஒரு நோயுமே கிடையாது, இந்த பொண்ணு உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே இவங்க செயற்கையாக உருவாக்குனது. இங்கே பாரு இங்கே பாரு எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சுல, இங்கே பாரு இதுக்கப்புறம் மாத்திரையே வேணாம், அது பாரு அம்மா கீழே போட்டேன், நீ இதையும் தெரிஞ்சுக்க வேணாம், எதையும் வெளியும் சொல்ல வேணாம், நீ உன் விஷயத்துக்குமா நான் அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அசிங்கமாக திட்டிடுறாங்க. செல்ஃபிஷ், உன்னுடைய சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டி அப்படின்னு கத்தும் போது அப்படியே வில்லத்தனமாக ஒரு லுக் விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போயிட்டு அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா ஏதோ களி மாதிரி அதை இன்ஜெக்ஷனில் எடுக்கிறாங்க. இதை போட்டால் என்ன ஆகும், இதுக்கப்புறம் உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துலாம் கொடுக்க போகிறது இல்லை, பர்மனெண்ட்டாக உன்னை படுக்க வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி வராங்க பாருங்கள். அவ்வளோதாண்டா க்ளோயி கதை காலி, அவளால் நடக்க வர முடியல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது வித்தியாசமாக கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, அதில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. வெளிலேருந்து அவங்க அம்மா கதுவை உடைக்க வெறித்தனமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கடவுள் கூட வந்து கை கொடுப்பாரான்னு தெரியல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் டக்குன்னு நாங்கள் ஒரு கெமிக்கலை பார்க்குறாங்க. அந்த கெமிக்கலை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ டோரை உடச்சிட்டு உள்ளே வர அம்மாவுக்கு காத்திருக்கு பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உயிரோடு இருந்தால் தானேம்மா நீ என்னை பார்த்துப்ப, நான் இருக்கணும் உன் கூடவே இருந்தோம் கடைசி வரைக்கும், அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன், நான் எப்படி இருப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடக்கு முடக்குன்னு அந்த கெமிக்கலை குச்சிருவாங்களா. ஐயோ அந்த தாய்க்கு தூக்கி வாரி போகுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வேறு கெமிக்கல்லாம் வாயில் ஊற்றுறாங்க வாந்தி எடுக்க வைக்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் தானே ஆகணும், வேறு வழியே இல்லைல்ல, இவங்க எப்படி பண்ணுவாங்க. ஸோ இவங்க சைக்கோத்தனமான ஒரு பாசக்காரங்க தான், கொலைப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் கூடவே வச்சுக்க பார்ப்பாங்க, இவளுக்கு உயிர் இருக்கணுமே, கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் நம்ம க்ளோயை அட்மிட் பண்ணிட்டாங்க, வயிற்றில் இருக்க கெமிக்கல் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ க்ளோயை வந்து குணமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேராக டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நான் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன், வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேறு உங்கள் பொண்ணு சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கா, ஆ உடம்புல சில காயங்களும் இருக்குது, அதனால் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும், வீட்டுக்கெலாம் அனுப்ப முடியாதமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இவங்க, பயங்கரமாக லாக் ஆகிடுறாங்க இவங்க. இந்த வேலையில் நம்ம க்ளோயி கண் முடிக்கிறாங்க. க்ளோயி கண் முடிச்சு அவங்களால பேச முடியல. ஆல்ரெடி அவங்க உடம்புல பல ப்ராப்ளம், இப்போ வாயில் வயிற்றுலன்னு சொல்லிட்டு டியூப் இருக்குது. அப்போ அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, பெண்ணை காட்டுறாங்க, பெண்ணு கொடுங்க பெண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பொறுப்பாக நடந்துக்கிறாங்களாம்மா, உங்கள் பொறுப்பெல்லாம் இப்போ தானே காட்டுவீங்க, இல்லைம்மா நீ ஆல்ரெடி சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்க, பெண்ணுக்கு இன்னும் குத்தாயத்தை கழுத்தில் குத்திங்கன்னா ஜஸ்ட் சேஃப்டி பர்பஸ் தானேம்மா அப்படின்னு போது இவங்க தலையில் அடிக்காத குறை, ஐயோ நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எதையாச்சும் பண்ணிச்சு அந்த நர்ஸு, ஒரு க்ரையான்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க போல, இதை வச்சு கொண்டுக்க முடியாது ஆனால் நீ எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த க்ரையான்ஸை வச்சு எப்படி எழுத முடியும், ஆனால் பரவாயில்ல இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ கொடுப்பாங்க பாருங்கள் அம்மா ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஹாஸ்பிட்டலே வந்து சைரன் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவாங்க நர்ஸ், உடனே விட்டு தானே போயாகணும், என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனே பயங்கரமாக இருக்கும், சைரன் அடித்த உடனே நம்ம க்ளோயோட மானிட்டரை காட்டுவாங்க, இவங்களுக்கு பிபி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் அப் ஆகும், இது பண்ணது அம்மான்றது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ கட் பண்ணா அப்படியே வீல் சேரில் உட்கார வச்சு தர தரன்னு ஈத்துன்னு போகிறாங்க. நம்ம க்ளோயால் பேச முடியல, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சமட்டல்லாம் இருக்காங்க, ஆஸ்மா பேரலைஸ்ன்னு சொல்லிட்டு. லைட்டாக ஒரு சீனை மட்டும் டைரக்டர் காமிச்சிருப்பார், அவங்க ஷோல்டர்லேருந்து துணி கீழே விடும் பார்த்தா அந்த ஐவி போடுவாங்கள அந்த ஒயரு, அதை வச்சே கட்டி ஈத்துன்னு போயின்னுக்கிறாங்க இவங்க. அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், இதுக்கப்புறம் யாரும் என்கிட்டருந்து உன்னை பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி லிஃப்டில் கூட்டின்னு போயின்னுக்கிறாங்க பாவம் நம்ம புள்ளைய.
இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ நர்ஸ் வந்து சரி நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தால் பார்த்தா பெட்டில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க எழுதி வச்சதில் என்னென்னு எழுதி வச்சுருக்காங்க, மாம்னு எழுதி வச்சுருக்காங்க. உடனே இவங்க அலர்ட் பண்ணிடுறாங்க, இவங்க அதை பார்த்து செக்யூரிட்டிஸாக அலர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கணும் அப்படியே தரத்தன்னு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் தம்மா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அந்த சைரன் அடிக்கிறத கேட்டவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கையிலேருந்து கன் எடுக்கிறாங்க. க்ளோய்க்கு எப்படி இருக்கும், ஏமா நீ தாயா பேயாமா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும், அவரால் பேச முடியல, எதுவும் பண்ண முடியல, சிக்னல் கூட காட்ட முடியல, டயர்டாக இருக்கா. அப்போது ஒரு இடத்துல வராங்க, எஸ்கலேட்டர் இருக்குது, அதில் வந்து இப்போ இறங்க முடியல, அவுட் ஆஃப் ஆர்டர்னு இருக்குது. எப்படி கீழே கொண்டு போகிறதுனே தெரியல இந்த தாய்க்கு, ரொம்பவுமே வந்து அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் போது இப்போ நம்ம க்ளோயை காட்டுறாங்க. நம்ம க்ளோய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவளால் ஒன்றுமே முடியல, ஆனால் போராடிட்டுருக்கா இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்குறா இவங்க போகணும்னு ஆசைப்பட்ட அந்த காலேஜோட போஸ்டர், அதை பார்த்து தமிழ் சினிமா மாதிரியே இருக்கும், அப்படியே வெறியாகுது. இந்தியன் டைரக்டரில் இந்தியன் மாஸை கொடுத்துருப்பாரு, அப்படியே வெறியாகுது நம்ம க்ளோய்க்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறாங்க வீல் சேர் நகரவே மாட்டுது. ஒன்றுமே புரியல, இந்த அம்மாவுக்கு என்னடா வீல் சேர் நகர மாட்டுதுன்னு சொல்லிட்டு துணியை விலகிட்டு பார்த்தா, நம்ம படத்தில் வர மாஸ் ஹீரோஸ் மாதிரி காலை அவங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த வீல் சேரை நகர விடாமல் காலை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாங்க இந்த அம்மா. பின்னாடி பார்த்தா போலீஸ்லாம் வந்துடுறாங்க, செக்யூரிட்டிஸ் கண்ணை கீழே போடுங்க குழந்தைகிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து எப்படி சைக்கோவாக மாறி, நாங்கள் வீட்டுக்கு போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை போலீஸ் பக்கம் காட்டுறாங்க. சும்மா விடுவாங்களா, அவ்வளோதான், புல்லட் ரெண்டு ஷோல்டரில் இறங்குது. அப்படியே அந்த எஸ்கலேட்டர் படிக்கட்டில் விழுந்து டமடமடமன்னு உருந்து கீழே போய் விழுறாங்க. இப்போ இதை பயந்து போய் க்ளோயி அதை அப்படியே பார்க்குறாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஸோ இன்னும் படம் முடியல. இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த படிக்கட்டிலேருந்து விழுந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு முடமாயிடுச்சு. ஸோ அந்த பாவம் செஞ்ச பாவம் அவங்களே வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இப்போ க்ளோயி நல்லா வளர்ந்துட்டா. இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே பாருங்கள், நடக்க முடியாமல் நடந்து அந்த வீல் சேர்லேருந்து இந்த பக்கம் வந்து வீல் சேரில் தான் வரா, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழகிட்டுருக்கா போல இருக்குது. இத்தனை வருஷங்கள் ஆகியும் இன்னும் அவளுக்கு கால் வரல, அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்ருக்காங்க அந்த அம்மா. ஆனால் இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரா, ஏன்னா என்னதுவாக இருந்தாலும் பாசத்தினால தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜெயில் மாதிரி தான். ஸோ நிறைய பெர்மிஷன்லாம் கேட்டு வரா போல இருக்குது, 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை. இப்போ வரா, அவங்க அம்மாவை காட்டுறாங்க. இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள், அவங்க ரொம்ப பேரலைஸ் ஆகிடுச்சு, இவங்க உடம்புல ஏகப்பட்ட நோய்ங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ க்ளோய் எல்லாமே அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதை பார்த்துட்டேம்மா, இந்த மாதிரி நான் இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கேன், நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நிறைய பேருக்கு வந்து நான் கால்கள்லாம் வர வச்சிட்ருக்கேம்மா, ப்ராஸ்தட்டிக்லாம் பண்ணிகிட்ருக்கேம்மா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, உன்னை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ என்னை பாசமாக பார்த்துக்கிட்டல, அதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, கெட்டதே போனாலும் இந்த பொண்ணு நல்லது பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு நல்ல ஒரு முகம் இந்த க்ளோய்க்கு. அப்படியே இப்போ கனிவான அந்த மூஞ்சி அப்படியே கொடூரமாக மாறும் பாருங்க. அப்படியே வாயிலிருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இவங்க அம்மா இவளுக்கு இத்தனை வருஷமாக குத்துட்டு இருந்தா அந்த டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டை அப்படியே எடுத்து வாயத்துறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி எப்பவுமே நல்லா வாயத்துற அப்படின்றமாங்களே. இப்போ புரியுதா அவங்களுக்கு சீனு, இத்தோடய படத்தை முடிச்சிடுறாங்க. இவங்க கீழே விழுந்ததுனால இவங்களுக்கு வந்து பேரலைஸ் ஆகலை, இவங்களுக்கு வந்து பல நோய்கள்லாம் வரலை. இந்த மாதிரி 3 நாளைக்கு 1 தடவை 2 நாளைக்கு வந்து பாசமான ஒரு பெண்ணாக ஒரு பிள்ளையாக பார்த்துக்கிற மாதிரி அந்த டேப்லெட்டே இவங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. நீ என்னென்னலாம் பண்ண மகனை, எல்லாமே உனக்கு ரிப்பீட்டு, நான் பட்ட கஷ்டம் என் வாழ்க்கை இழந்து போனாலும் அதெல்லாம் உனக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. எப்படி இருந்தது இந்த படம், சூப்பராக இருந்ததா? ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நாவலிஸ்டிக், அப்படியே ஒரு நல்ல படம். இது கதை கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முழு கதையை ஒரு மூவியை பார்த்த திருப்தியை நான் உங்களுக்கு தந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.